பூமிக்கே அரசன் என்ற பெயரில் பூவரசனாக வந்துள்ளது. பூவரசன் என்றால் பூலோகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் அருமருந்தாக இந்த பூவரசன் இருக்கிறது. நீங்கள் வந்து உங்கள் அருகில் உள்ள வயதான முதியவர்கள் இடம் கேட்டு இன்னும் அரிய சில வகையான மருத்துவ குணங்கள் உள்ளது, நீங்கள் அது உட்கொள்ளலாம். மேலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைபர் பண்ணி முடிஞ்சால் ஒரு லைக் போட்டுருங்க, ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்படி நண்பர்களே வணக்கம், தமிழர் ஃபுட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பூவரசன் செடி, இந்த பூவரசன் மரம் என்பது காய், அதாவது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் காய் இங்கே இருக்குது பாருங்கள், காய் காய் பூ இப்படி எல்லாமே இந்த மரத்தோட பட்டையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மிக மிக ஆக சிறந்த ஒரு மருந்து. இந்த மருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 99% ரிசல்ட் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் காய் ஒன்று பறித்து வச்சுருக்கேன். இந்த காய் வந்து பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோய்க்கு ரொம்ப தரமான ஒரு மருந்து. இது எப்படி வந்து யூஸ் பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, இந்த காய் பறிச்சுடுங்க, பறிச்சுட்டு பால் வந்து பார்த்திங்கன்னா பாலில் வந்து ஊற வச்சிடலாம். இது உள்ள ஒரு விதை இருக்கும், இப்போ விதை வந்து நான் உடச்சி கட்டுறேன். இது பச்சை காய், இது காஞ்சிருக்கு, இந்த காஞ்சத்தில் உடச்சி கட்டுறோம் பாருங்கள். இதுதாங்க இது பூவரசன் விதை. இதில் இந்த மாதிரி நிறையா இருக்கும், நான் சும்மா உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக ஒரே ஒரு காய் எடுத்து உடச்சி கட்டுறேன். இந்த ஒரு காயினை இந்த மாதிரி எடுத்துங்க, எடுத்துட்டு ஒரு அஞ்சாறு கிட்டத்தட்ட ஒரு 10 விதைகள் எடுத்துங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10 விதைகள் எடுத்துகிட்டு இதை பாலில் வந்து மிக்சியில் நல்லா அடிச்சிடுங்க. அடிச்சுட்டு இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா நீரிழிவு நோய்க்காக ரொம்ப சிறந்த ஒரு ஆக சிறந்த ஒரு மருந்து பார்த்துடுங்க. ஆக சிறந்த ஒரு மருந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா இது விரிவாக வந்து இந்த வீடியோ நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். இதை போட்டால் இதே மாதிரி பாருங்கள், இதில் காய் இங்கே இருக்கு பாருங்கள், இதை பாருங்கள் இது காஞ்சிருக்கு பாருங்கள், காஞ்சிருக்கு பாருங்கள். அதே மாதிரி இந்த இலை, இந்த இலையை பார்த்திங்கன்னா இந்த இலையில் வந்து அவ்வளோ ஒரு மருத்துவ குணம், ஸ்கின்னுக்கான மருத்துவ குணம் எல்லாமே இருக்குது. இந்த இலை வந்து எப்படி சாப்பிடணுன்றது பார்த்திங்கன்னா இது மோர், சும்மா நார்மலாக வந்து வெத்தலை போட்டு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு இந்த மோரில் வந்து அடித்து சாப்பிட்லாம், எந்த ஒரு சைட் எஃபெக்ட் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டோட சிறந்த ஒரு மருத்துவ குணம் படைத்த ஒரு மரம்னா இது வந்து பூவரச மரம், ஓகேங்களா? பூவரச மரம், இந்த பூவரச மரம் வந்து வீட்டுக்கு ஒரு மரம் வைக்கணும்னு சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக கட்டாயமாக நீங்களும் வீட்டுக்கு ஒரு மரம் வைங்க, சிறப்பாக செயல்படும், கண்டிப்பாக மருத்துவ குணம் நம்ம பயனடைவோம். நன்றி, வணக்கம்.